வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 8 தேர்வுக்குண்டான, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இந்து அறநிலைத்துறை தேர்வுக்குண்டான சில மாதிரி வினா விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சைவம் வைணவம் இதற்குண்டான மாதிரி வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் வினா, ஓம் எனும் பிரணவத்தில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி 1, ஆப்ஷன் டி 5. ஸோ இதில் வந்து ஆன்சர் எதுன்னா ஏ. ஓம் எனும் பிரணவத்தில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அப்படின்னா 3 எழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்கிறாங்க. அதாவது ஓம் எனும் பிரணவம் ஓர் எழுத்து போல் தோன்றினும் அதில் ஆ உ இம் ஆ உ இம் எனும் 3 எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே ஓம் எனும் பிரணவத்தில் 3 எழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். சரியா? அடுத்தது, இறைவனின் எவ்வொழிகள் சேர்ந்தவை ஓம் ஆகும் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஓம் பார்த்தாலே அதில் இறைவனோட எந்த ஒளிகள் வந்து சேர்ந்தது ஓம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ அகரம் கமா உகரம், ஆன்சர் பி நாதம் கமா விந்து, ஆன்சர் சி இசை இயல், ஆப்ஷன் டி உயிர் மெய். இதில் வந்து ஆப்ஷன் பி தான் நாதம் கமா விந்து, இந்த ஒலிகள் சேர்ந்தது தான் ஓம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஆதியில் இறைவனிடத்திலிருந்து தோன்றிய ஒலி நாதமும் பிந்துவும் ஆகும். நாதமும் பிந்துவும் சேர்ந்தது ஓம்காரமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த குவெஸ்சன், ஓங்கார வடிவினர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ முருகன், ஆப்ஷன் பி விநாயகர், ஆப்ஷன் சி பரதர், ஆப்ஷன் டி பிரம்மா. ஆன்சர் வந்து என்னென்னா பி விநாயகர் தான் வந்து ஓங்கார வடிவினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கரணத்தில் அகக்கருவிகள் புறக்கருவிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 60, ஆப்ஷன் பி 36, ஆப்ஷன் சி 68, ஆப்ஷன் டி 961. சரியா? இதில் வந்து ஆன்சர் வந்து ஏ 60 அகக்கருவிகள் புறக்கருவிகள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரணம்ங்கிறது வந்து பூதங்கள் 5, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, அந்தக்கரணம் 4 ஆகிய 24 ஆன்ம தத்துவங்களும், வித்யா தத்துவங்களும் 7, சிவ தத்துவங்கள் 5 ஆக 36 தத்துவங்களையும் அகக்கருவியாகவும் 60 தத்துவங்களை புறக்கருவியாகவும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது கரணம் அப்படிங்கிறது என்னென்னா பூதங்கள் 5, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, அந்தக்கரணம் 4 ஆகிய 24 ஆன்ம தத்துவங்களும், வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5 ஆக 36 தத்துவங்களையும் அகக்கருவியாகவும் 60 தத்துவங்களை புறக்கருவியாகவும் கொண்டுள்ளது அப்படிங்கிறது இதோட இது. ஸோ இதில் வந்து புறக்கருவிகள் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், 60 புறக்கருவிகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உயிர்களின் அவத்தைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 10. இதில் ஆன்சர் வந்து என்னென்னா ஏ 3. ஸோ அவத்தைகள் வந்து 3, அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம்.
கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தாவத்தை, இது மூணு தான் அவத்தைகள், உயிர்களின் அவத்தைகள் என அழைக்கப்படுது. சரியா? அடுத்தது, மூல மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 108, ஆப்ஷன் டி 1008. ஸோ ஆப்ஷன் சி வந்து 108 தான் கரெக்டான ஆன்சர். மூல மந்திரத்தை வந்து நாம் 108 முறை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.